கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்வி எந்த காலகட்டத்திலும் இருப்பது போன்று ஜோதிடம் வானவியல் சாஸ்திரங்கள் மீது பலருக்கும் பலவிதமான நம்பிக்கைகளும் சந்தேகங்களும் எப்போதும் உண்டு. ஆனால் பிரபஞ்ச இயக்கத்தின் கொள்கைகளை தற்போதைய அறிவியல் அறிஞர்களை விட மிக துல்லியமான கணித அளவீடுகளுடன் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கணித்துள்ளனர். ஜோதிடம் என்பதே வானியல் ரீதியாக கோள்களின் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்கால நிகழ்வுகளை கூறுவதுதான். அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் என்பது நமது முன்னோர்கள் கூற்று. பிரபஞ்சம் எப்படி நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐந்தையும் உள்ளடக்கி இருக்கிறதோ அப்படியே மனிதனின் உடலும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்களின் இயக்கங்கள் மாறுபடுவதற்கு ஏற்ப பூமியிலும் நன்மைகளும் தீமைகளும் நிகழ்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் வானவியல் சாஸ்திரத்தின்படி 2019 நவம்பர் காலகட்டத்தில் இருந்து 2020 ஏப்ரல் மாதம் வரை உலகம் ஒரு கொடிய நோயை சந்திக்கும் என்று சிறுவன் ஒருவன் கூறியது தற்போது நிரூபணமாகியிருக்கிறது. ஜோதிடத்திலும் வானவியல் சாஸ்திரத்திலும் நிபுணத்துவம் பெற்ற 14 வயதே ஆன சிறுவன் அபிக்யா ஆனந்த் இது பற்றி 8 மாதங்களுக்கு முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். செவ்வாய், குரு, சனி, ராகு, சந்திரன் ஆகியவை சூரிய குடும்பத்தின் வெளி வளையத்தில் ஒரே நேர்கோட்டில் வருகின்றன. இது அரிதாக நிகழக்கூடிய ஒன்று என்பதால் நிச்சயம் பூமி ஒரு பேராபத்தை சந்திக்கும் என்று அபிக்யா ஆனந்த் எச்சரித்து இருந்தார். சந்திரன் நீரை பரப்பும் கிரகமாக கருதப்படுகிறது. ராகுவை பொறுத்தவரை இது தொடர்பு கிரகமாக கருதப்படுகிறது. இவை இரண்டின் பார்வையும் ஒரே சமயத்தில் பூமியின் மீது படுவதால் இந்த காலகட்டத்தில் சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளால் மக்கள் அவதிப்படுவர் என்று அபிக்யா கணித்து இருந்தார். ஆனால் அப்போது அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிறுவனின் கூற்றுப்படியே பெரும் வல்லரசு நாடுகளையும் ஆட்டிப்படைத்து வருகிறது இந்த வைரஸ் கிருமி. இது தொடர்பாக தற்போது பேசியுள்ள அபிக்யா ஆனந்த், மனிதர்கள் விலங்குகளுக்கு செய்த கர்ம வினையே தற்போது இத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறியுள்ளார். முற்பகல் செய்யின் விற்பகல் விளையும், அவரவர் செய்த கர்ம வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உலகப்போரை போன்று மனிதர்களுக்கும் வைரசுகளுக்குமான ஒரு யுத்தம். மனதை கடவுள் நம்பிக்கையின் மூலமாகவும் உடலை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த யுத்தத்தில் வைரசுக்கு எதிராக போராடினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கொரோனாவை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமது பாரம்பரிய நாட்டு மருந்துகளுக்குத்தான் உண்டு என்று சித்த மருத்துவர்கள் பலரும் சொல்லி வருகின்றனர். அதையே அபிக்யா ஆனந்தும் சொல்லியிருக்கிறார். சானிடைசர்களுக்கு பதிலாக வேப்பிலை, மஞ்சள் கலந்த நீரை பயன்படுத்தினால் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியும் என்பது அபிக்யாவின் நம்பிக்கை. அதே போன்று தினம்தோறும் துளசி சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் என்றும், தண்ணீருடன் மஞ்சள், எலுமிச்சை, தோல் சீவப்பட்ட இஞ்சி, துளசி ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து அந்த ஆவியை நுகர்ந்தால் அது நமது உடம்பின் உள்ளே சென்று கிருமிகளை அழிக்கும் புத்துணர்ச்சி தரும் என்று அபிக்யா கூறியிருக்கிறார். மேலும் காலை வெயிலில் நிற்பதும் இந்த சமயத்தில் நல்லது என்று அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மே 29 பிறகு கிரகங்கள் வேறு திசைக்கு பயணிப்பதால் கொரோனா வைரஸ் மெல்ல தனது வீரியத்தை இழக்கும் என்பது ஜோதிடர் அபிக்யாவின் கணிப்பு. வைரஸ் தாக்கம் ஒரு பக்கம் குறைந்துவிட்டாலும் அதன் பிறகு நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார் அபிக்யா. இந்த காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்து இருப்பதால் விவசாயமும் கடுமையாக பாதிக்கும். இதனால் அரசும் மக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய வேண்டியது. 2021 நவம்பருக்கு பிறகே நாட்டின் நிலைமை சீரடைய தொடங்கும் என்று அபிக்யா கணித்திருக்கிறார். அந்த கணிப்பும் சரியா இல்லையா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.